நடிகர் சிம்பு இயக்குனர் கௌதம் மேனன் கூட மூணாவது முறையாக கூட்டணி அமைச்சிருக்க படம் தான் வெந்து தணிந்தது காடு. இந்த படத்தில் முத்து வீரன் அப்படின்ற 20 வயசு கிராமத்து இளைஞன் கதாபாத்திரத்தில் நடித்து அசத்தி இருக்காரு எஸ்டிஆர். அவருக்கு ஜோடியாக பாவை அப்படிங்கிற கேரக்டரில் நடிச்சிருக்காங்க சித்தி இட்னானி. இவங்களை தவிர ராதிகா, சித்திக், அப்புக்குட்டியும் முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்காங்க. இந்த படம் பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 15 உலகம் ஃபுல்லாக ரிலீஸ் ஆச்சு. மிகுந்த எதிர்பார்ப்புக்கு மத்தியில் ரிலீஸ் ஆன இந்த படம் கொஞ்சம் கலவையான விமர்சனங்களை பெற்று இருந்தாலும் வசூலை பாரி குவிச்சுக்கிட்டு இருக்கு. சிம்புவோட கேரியரில் முதல் நாளில் அதிக வசூல் குவித்த படமாக வெந்து தணிந்தது காடு மாறி இருக்கு. முதல் நாள்லேயே வெந்து தணிந்தது காடு திரைப்படம் பார்த்தீங்கன்னா 10 கோடிக்கும் மேலே வசூலை பாரி குவிச்சிருக்கு. சிம்பு சமீபத்திய பேட்டி ஒன்றில் கௌதம் மேனன் தனக்கு சொன்ன முதல் ஆக்ஷன் கதையை பற்றி மனம் திறந்து பேசியிருக்காரு. அதில் சிம்பு என்ன சொல்லியிருக்காருன்னா, நாங்கள் விண்ணை தாண்டி வருவாயா படம் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா என்னோட சிலம்பாட்டம் படம் ரிலீஸ் ஆகி இருந்துச்சு. அதனால் எனக்கு முதல்ல ஆக்ஷன் கதை ஒன்று சொன்னார் கௌதம் மேனன். அந்த படத்துக்கு சுரா அப்படின்னு பெயரும் வச்சுருந்தார். ஆனால் அந்த நேரத்தில் நான் பி மற்றும் சி சென்டர் ஹீரோவாக இருந்ததால் ஏ சென்டர் ஆடியன்ஸையும் கவரணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன். அந்த நேரத்தில் என்னை மன்மதன் நடிகர்னு தான் எல்லாருமே சொன்னாங்க. அதனால் அப்போ எனக்கு பெண் ரசிகைகளும் குறைஞ்ச அளவில் தான் இருந்தாங்க. கௌதம் கிட்ட நம்ம ஒரு லவ் ஸ்டோரி பண்ணலாம் அப்படின்னு நான் சொன்னேன். அப்போ ஜெஸ்ஸி அப்படின்ற கதையை சொல்லி, உங்களுக்கு படத்தில் பெரிய அளவில் ரோல் இருக்காது, இது ஹீரோயினுக்கு ஸ்கோப் இருக்க படம்னு சொன்னார். நானும் ஓகே சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் தான் ஜெஸ்ஸின்ற பெயரை மாற்றி விண்ணை தாண்டி வருவாயா அப்படின்னு வச்சு த்ரிஷாவுக்கும் எனக்கும் சரிசமமாக ரோல் இருக்கிற மாதிரி கதையை மாற்றி எழுதினாருன்ட்டு தெரிவிச்சிருக்காரு சிம்பு. அதே போல் அடுத்து நடிக்க போகிற படம் பற்றியும் பேசியிருக்காரு சிம்பு. நான் இப்போ காட்டு பசியில் இருப்பதாகவும் அந்த பசியை தணிக்கிற விதமான கதைகள் எனக்கு கிடைக்கல அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது போன்ற ஒரு மனநிலை இதுக்கு முன்னாடி இருந்தப்போ தான் மன்மதன் படத்தை எடுத்தேன். ஒருவேளை நானே கூட ஒரு படத்தை இயக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்ட்டும் சிம்பு தெரிவிச்சிருக்காரு. சிம்புவோட இந்த பேட்டி பார்த்தீங்கன்னா சிம்பு ரசிகர்களை உற்சாகத்தோட எல்லைக்கே கொண்டு போயிருச்சுன்னு தான் சொல்லணும்.